பல்லடம் அருகே மாணிக்காபுரத்தில் 10 வயது சிறுவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாணிக்காபுரத்தைச் சேர்ந்தவர் சேகர். ஓட்டுநராக பணியாற்றி வரும் சேகர் தனது மனைவி பவித்ரா மற்றும் தனது மகன் கோகுல் ஆகியோருடன் மாணிக்கபுரம் கிராமத்தில் கருப்பராயன் கோவில் அருகே வசித்து வருகிறார். கள்ளம்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் கோகுல் பட்டாசு வாங்க வீட்டில் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பெற்றோர்கள் பணம் தர மறுத்ததால் வீட்டில் தனது தாய் பவித்ரா வைத்திருந்த பணத்தை எடுத்ததாகவும் அதை அறிந்த பவித்ரா கோகுலை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை கோகுல் தூங்கிக் கொண்டிருந்த அறையில் சென்று அவரது தாய் பவித்ரா பார்த்தபோது கோகுல் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். கோகுலின் உடலை மீட்டு அவரது பெற்றோர் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து 10 வயது சிறுவன் கோகுல் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் கோகுலின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது.